ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திருப்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்லாக்கிங் பிரிக்ஸை வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ரூஃப் லெவலில் வந்து சென்ட்ரிங் வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து காங்கிரீட்டுக்கு வந்து சைட் ரெடியாக இருக்குது. ஸோ இந்த சைட்டில் நம்ம இந்த காங்கிரீட் வந்து பின்னாடி பார்க்குறீங்க ஃபில்லர் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த சைட்டில் வந்து ஃபில்லர் மெட்டீரியல் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி இந்த ஃபில்லர் ஸ்லாப் வந்து நம்ம காங்கிரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வடையில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். வெல்கம் டு ஜேஎஸ் பில்டர்ஸ். நான் உங்கள் இன்ஜினியர் சதாம். திருப்பூரில் வந்து ஃப்ளையாஸ் இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ் வந்து வச்சு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த சைட் வந்து ரூஃப் லெவலில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர். ஸோ இது வந்து தேர்ட் ஃப்ளோரில் நம்ம இந்த காங்கிரீட் வந்து போடுறதுனால ஸோ அதோடய வெயிட் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறனால வெயிட்டை நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணது தான் ஃபில்லர் ஸ்லாப் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணோம். ரெண்டாவது என்னென்னா, இந்த சைட் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆற்று ஓரத்தில். ஸோ அதனால் கொஹிசிவ் சாயில், அதாவது களிமண் அதிகமாக இருக்கக்கூடிய சாயில். ஸோ அதனால் ஃபில்லர் ஸ்லாப் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ அந்த மெட்டீரியல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏஏசி பிளாக்கை வந்து ஸ்லாபோட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். இந்த ஏஏசி பிளாக்கை நம்ம எல்லா இடத்துலையும் வைக்கிறனால ஸ்லாபோட வெயிட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, இந்த ஃபில்லர் ஸ்லாப் நம்ம ஏஏசி பிளாக் யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டைரெக்டாக சன்லைட் வந்து பட்டு நம்ம ஸ்லாபோட ஹீட் அதிகமாகாமல் உள்ளுக்குள்ள வந்து கூலிங்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ஃபில்லர் ஸ்லாபை வந்து ஏசி பிளாக் வச்சு யூஸ் பண்ணுறோம். ரெட்மிக்ஸ் காங்கிரீட் போடுறதுக்கு உண்டான அந்த பைப்லைன் ஒர்க்கு, ஸோ ரெட்மிக்ஸ் அந்த வெஹிக்கிள் எல்லாமே வந்து காங்கிரீட் எல்லாம் ரெடியாக இருக்குது. நார்மலாக நம்ம ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் அளவு இருந்துச்சோன்னா மேனுவலாக காங்கிரீட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஹைட்டாக இருக்கிற இடத்துக்கு வந்து நம்ம ரெடிமிக்ஸ் காங்கிரீட் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. ரெடிமிக்ஸ் காங்கிரீட் அப்படின்னோடனே அது எப்படி இருக்கும், அது வந்து குவாலிட்டியாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. ரெடிமிக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளானட். ஸோ பெரிய கமர்ஷியல் பில்டிங்ஸு, அதிகப்படியான அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாருக்குமே வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட் தான் வந்து பண்ணுறாங்க. இது காங்கிரீட் நம்ம என்ன கிரேடில் கேட்குறமோ அந்த கிரேடில் வந்து அவங்க மிக்சிங் ரேஷியோ கரெக்டாக போட்டு கொண்டுருவாங்க. M10, M15, M20, M25 அந்த மாதிரி நிறையா கிரேட்ஸ் இருக்குது. அது என்ன மிக்சிங் ரேஷியோ நமக்கு ப்ராப்பராக கொடுக்குறோமோ அதுக்கு ரிப்போர்ட்டும் கொடுத்து ப்ராப்பராக அந்த மிக்சிங் ரேஷியோவில் நமக்கு காங்கிரீட் லே பண்ணுவாங்க. அதுக்குண்டான ரிப்போர்ட்டும் நமக்கு ப்ராப்பராக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் எந்த வித பயமும் இல்லாமல் நம்ம வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட் போடலாம். இந்த பம்ப் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி மேலே வந்து மேனுவலாக அந்த பைப் எல்லாமே கனெக்ட் பண்ணி மேலே வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபில்லர் மெட்டீரியல் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபில்லர் ஸ்லாப் வந்து நார்மலாக நம்ம நிறைய மங்களூர் டைல்ஸ் ஓடு வச்சு, ஹுர்திஸ் பிளாக்ஸ் அந்த மாதிரி பிளாக் வச்சு நம்ம நிறைய ப்ராஜெக்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து ஏஏசி பிளாக்கை வந்து நம்ம ட்ரை பண்ணி இங்கே ஃபில்லர் மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குண்டான ரீசன் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஸ்லாபுடைய வெயிட்டை வந்து நம்ம ரிடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணாவது ஃப்ளோரில் நம்ம ஆர்சிசி காங்கிரீட்டை போடுறதுனால அந்த ஸ்லாபுடைய வெயிட்டை வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த ஏஏசி பிளாக்கை வச்சு, வெயிட்லெஸ் ஏஏசி பிளாக்கை வச்சு நம்ம இந்த ஃபில்லர் ஸ்லாபை வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம மேலே இருக்கக்கூடிய கன்சீல்டு வயரிங் பைப்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வச்சுருக்கணும். அந்த ஃபேன் பாக்ஸ்லாம் கரெக்டாக வச்சுருக்கோமா, அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கிறது ஒரு நல்லது. ரெண்டாவது, காங்கிரீட் போடும்போது வந்து அந்த மட்டம் வந்து நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போகணும். ஒரு 4.5 இன்ச் திக்னஸ் நம்ம ஸ்லாப் போடுறோமா, 5 இன்ச் திக்னஸ் ஸ்லாப் போடுறோமா அப்படிங்கிறத இன்ஷூர் பண்ணி அந்த 5 இன்ச்சுக்கு உண்டான காங்கிரீட் வந்து கரெக்டாக எல்லா பக்கமும் லெவலாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு ரேஞ்சிங் ராடு வச்சு நம்ம செக் பண்ணி அப்படி போடுறது நல்லது. மேக்ஸிமம் வந்து நம்ம ரெடிமிக்ஸ் காங்கிரீட் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க்கப்ளீட்டட் இருக்கும். அந்த காங்கிரீட் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா செட் ஆகிருக்கும், கம்ப்ளீட்டாக நமக்கு நல்லா பேக் ஆகும். ஏன்னா நம்ம நார்மல் காங்கிரீட்டில் வந்து 20mm ஜல்லி, எம் சாண்டு, சிமெண்ட் இது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ரெடிமிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 6mm ஜல்லி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க. அந்த கோர் சர்டிஃபிகேட் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேப்பில் கூட அந்த காங்கிரீட் வந்து நல்லா போய் அடைஞ்சிக்கும், நல்லா நமக்கு கிரிப்பாகவும் இருக்கும். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க எந்தளவுக்கு இந்த காங்கிரீட் வந்து லே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத. தொடர்ந்து வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், லோ பட்ஜெட்டில் நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொண்டு போக முடியும், இன்டர்லாக்கிங் பிரிக்ஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனால என்னென்ன மெத்தடில் நம்ம வந்து காஸ்ட்டை வந்து கட் பண்ணிக்க முடியும், என்ன டைப்ஸ் ஆஃப் ஆன இன்டர்லாக் பிளாக்ஸ் இருக்குது, நம்ம அந்த ஒர்க்கை வந்து எப்படி ப்ராப்பராக கொண்டு போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்மளுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கு எல்லாமே நம்ம டைரெக்டாக வந்து நம்மளுடைய ஜேஎஸ் பில்டர்ஸ் யூடியூப் சேனலில் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து
கிளைண்ட்ஸ்க்கும் சரி பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் டு டாக்காக எல்லாமே வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள், பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் என்கொயரி இருந்துச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.